வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடை சென்னை போரூரில் நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய புதுவிதமான விளக்குகள் எல்லாம் பார்க்க போறோம் நிறைய விளக்குகள் நம்ம அந்த ஆண்டா திருப்பாவை அப்போ நிறைய விளக்குகள் வந்து நம்ம வந்து அந்த வீடியோல பார்த்தே நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த விளக்கு இருக்கா அந்த விளக்கு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போகிறது விளக்கு வகைகள் தான் பார்க்க போறோம் ரொம்பவே வித்தியாசமா நிறைய பேர் பார்த்து ரசிச்சு வாங்கக்கூடிய விளக்குகள் கொஞ்ச விளக்குகள் இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம் சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய புது விளக்கு இதுல ரொம்ப குட்டியா மினி விளக்கு எஸ்என்சி மினி விளக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சைஸில் இந்த சங்கு சக்கர நாமம் விளக்கு வந்திருக்கு ரொம்ப அழகாக இது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருசும் கிடையாது நல்ல மீடியம் சைஸில் அழகாக நம்மளுக்கு வந்து ஏத்துகிற மாதிரி வீட்டில் அழகாக ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் அல்லது நமக்கு நம்ம வீட்டில் ஏற்றிக்கிறதுக்காகவும் இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் குட்டி குட்டி விளக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வருவாங்க ரொம்ப சின்ன விளக்கே போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவே சின்ன சின்ன விளக்குகள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு இது அப்படியே பேராகவே நம்ம வாங்கிக்கலாம் இது பேரோட ரேட்டுந்தான் இதில் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் பேராகவே பார்த்து வாங்கிக்கலாம் இது கிஃப்ட்டுக்காகவும் சரி நாம பெருமாளுக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்குக்காகவும் இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக வந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கருமாரியம்மன் விளக்கும் பெருமாள் விளக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளோட விளக்கும் கருமாரியம்மன் விளக்கும் இப்போ புதுசாக வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்குது இது வந் ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னா கூட ஸ்டாக் இல்லாமல் தான் இருந்தது இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் எண்ணெயோட அளவுமே இதில் நிறையவே பிடிக்கும் அந்த விளக்கோட அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார்விங் ஒர்க்குலருந்து அந்த விளக்கோட பா அடிப்பாகம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டாண்டே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு மேலே பெருமாள் இருக்கிறது மாரியம்மன் இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து ஆன்டிக் மாடல் அப்படின்றதுனால நல்லா ஹெவியாகவும் இருக்கும் இந்த பிரதோஷ நாயகர் விளக்கு இது வந்து இதை விட பெரிய சைஸில் வந்திருந்தது ரொம்ப அழகாக இப்போது அதை விட சின்ன சைஸில் ஆன்டிக் மாடல்லேயே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த விளக்கு வந்து ஹைட் வந்து குறைஞ்சது ஒரு ஒம்பது டு பத்து இன்ச்சு உயரம் இருக்கும் அழகா நந்தியம்பெருமான் மேலே அந்த பிரதோஷ காலத்தில் தரிசனம் தரக்கூடிய மாதிரி சிவனும் அம்பாலும் உட்காந்துரு நந்தியம்பெருமான் மேலே உட்கார்ந்துருக்குற மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அகண்ட அகல் இதில் நாம விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த விளக்குக்கு பேரே பிரதோஷ நாயகர் விளக்கு டெக்கரேட்டிவ் மாடல் விளக்குல நர்தன விநாயகர் மேலே ஆடிட்டுருக்குற மாதிரி கீழே அஞ்சு தியா குட்டி குட்டியாக அகல் வச்சு அதுக்கு கீழே ஒரு தண்டு வந்து அதில் கீழையுமே வந்து அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆன்டிக் மாடல்ல அலங்கார விளக்கு வகைகளில் வரக்கூடியது இதில் விளக்கு ஏத்தணுமா அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல பூ வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய மயில் விளக்கு முருகர் பக்கத்துல ஏத்துறதுக்கு இந்த விளக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஏக முகம் அதாவது ஒரே ஒரு முகம் மட்டுமே இருக்கக்கூடிய விளக்கு மே முன்ன மேல வந்து பார்த்தீங்கன்னா அழகா மயில் தோகைய தூக்கி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு அது நிக்கிற அந்த பீடம் கூட அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே அந்த அது ஒரு முக விளக்கு போட்டு நம்ம ஒரு திரி போட்டு ஏற்றலாம் ரொம்ப அழகாவும் இருக்கும் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் சரி முருகர் பக்கத்துல வச்சு ஏத்துறதுக்கும் சரி ரொம்ப அழகா இருக்கும் இது பூ கோளம் நடுவுல இத வச்சு நம்ம போது இன்னுமே அழகா இருக்கும் அழகா அன்னம் அதுக்கு கீழே அஞ்சு தியா இருக்கிற மாதிரி அஞ்சுமே நல்ல பெரிய தியா அதனால நம்ம வந்து விளக்கே ஏத்திக்கலாம் ஒரு கோலம் வச்சு அதுக்கு நடுவுல இந்த விளக்கு வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அது மாதிரி உருளிக்கு நடுவுல பூவெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டு ஒரு மனை போட்டு அந்த முக்காலி வச்சு இதை மேல வச்சு இதுக்கு மேல விளக்கேத்தனு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகா இருக்கும் பிளைன் உருளில நடுவில் தண்ணிக்கு நடுவில் இதை வச்சு நம்ம விளக்கேற்றும் போது இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த விளக்கோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு இன்ச்சு உயரம் ஒரு அடிக்கிட்ட இதோட உயரம் வருது விளக்கு எல்லாமே நல்லா நிறையா எண்ணெய் விட்டு ஏற்றுற மாதிரி பெரிய விளக்கு தான் அலங்கார விளக்கு வகையில் நர்தன கணபதி விளக்கு ரொம்ப பெருசாக அழகா ஒரு பதினஞ்சு ப பதினஞ்சு டு பதினெட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கிற மாதிரியான விளக்கு அழகா பிள்ளையார் வந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு அவருக்கு கீழே அஞ்சு தியா அதுக்கு கீழேயும் ஏக முகத்துல ஒரு விளக்கு ஏத்திக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு மாடலுமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த நர்தன கணபதி விளக்குல விநாயகர் ஆடிட்டு இருப்பாரு அவருக்கு கீழேயே மூஞ்சூர் இருக்கும் அவர் கால் கீழேயே மூஞ்சூர் இருக்கும் அஞ்சு தியா அஞ்சு தியாவுக்கு கீழேயுமே அழகா பெல்லு கொடுத்துருப்பாங்க அதை சுத்தி கீழே ஏழு தியா இருக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க ஏழு விளக்கு இதுல ஏத்திக்கலாம் கீழே மேல வந்து அஞ்சு விளக்கு ஏத்திக்கலாம் மொத்தம் வந்து பன்னெண்டு விளக்கு ஏத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாவும் இருக்கும் ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கும் சரி நம்ம வீட்டுல அலங்காரமா இதை வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வைக்கிற இடத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கு பாவை விளக்கு அழகா ஒரு பாவை கால் மடக்கி அழகா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கையில ஒரு பாவை வச்சிருக்கிற மாதிரி மேல கொடுத்துருக்காங்க கீழேயுமே அந்த விளக்குகள் எல்லாமே நிறைய விளக்கு ஏத்திக்கலாம் மேல பாத்தீங்கன்னா ஒன்பது விளக்கு ஏத்திக்கலாம் அதே மாதிரி கீழையுமே ஒன்போது விளக்கு ஏத்திக்கலாம் மொத்தம் வந்து இதுல பதினெட்டு விளக்கு நம்மளால ஏத்த முடியும் மேலே இருக்கிற பாவையில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலே ஏற்றிக்கலாம் அல்லது ஒரு பூ வச்சு கூட டெக்கரேட் பண்ணலாம் ரொம்ப அழகா டெக்கரேட்டிவ்காகவே வந்திருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப அழகாக பேராக கூடியது இந்த விளக்கு வந்து ஆல்ரெடி வந்துச்சு நம்ம விளக்கு கண்காட்சிக்கே இந்த விளக்கு வந்து சிறப்பாக வர வச்சுருந்தோம் நடுவில் ஸ்டாக் இல்லாததுனால திரும்ப இதை வர வச்சிருக்கிறோம் இப்போ நிறைய விளக்கு ஸ்டாக்ல இருக்குது அதனாலயே இந்த பதிவுலையும் இந்த விளக்கை காமிச்சிருந்தோன்னு சொல்லிட்டு எப்போதுமே ஆன்டிக் மாடலில் வரக்கூடிய இந்த பித்தளை விளக்குகளில் பேரா கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இப்போ இந்த அழகாக மா இந்த மாடல் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு சில பேர் வந்து ஆண்டாள் மீனாட்சி மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டாகவும் வந்து கிழி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி ரசித்து வாங்குறாங்க இந்த விளக்கோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு இதோட உயரம் வரும் டெக்ரேட்டிவ் விளக்கில் அழகாக அன்னம் வச்சு அஞ்சு முகம் ஒரு முகம் அது மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவே ஏற்றக்கூடிய விளக்கு ஒரே ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி விளக்கு சின்ன விளக்கு வாங்கிக்கலாம் கிஃப்ட்டுக்காகவும் வாங்கலாம் அது மாதிரி ஏக முகத்தில் இருக்கக்கூடிய அன்னம் விளக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெயிட்டு வந்து ஒரு அரை கிலோ வெயிட்டு தான் இருக்கும் நல்லா ஹெவியாக ஹைட்டும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் அந்த அண்ணம் எல்லாமே ரொம்ப திருத்தமா அழகா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே அண்ணம் வந்து அழகா உங்களுக்கு அஞ்சு முகத்துல இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க குத்துவிளக்கு ரொம்ப பெருசா ஹைட்டா வைக்க முடியாது ஆனா அஞ்சு முகம் ஏத்தணும்னு ஆசையா இருக்குன்றவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கி கூட ஏத்திக்கிறாங்க இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்கு பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற நீங்கள் இந்த விளக்குகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் ஈஸியாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவும் உங்களுக்கு இமீடியேட்டாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி வாங்கிக்கவும் முடியும் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் ஆன்சர் பண்ணுவோம் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் என்கொயரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டென்ஷனே ஆக தேவையில்லை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேட் பண்ணீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஃபோன் கால் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கிறதுனால இந்த வெயிட்டிங்கில் போகும் அது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்